நடிகரும் இயக்குனருமான பிரதாப் புத்தன் அவர்கள் இதுவரை 12 படங்கள் இயக்கியிருக்காரு. தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நடிகை ராதிகாவோட முதல் கணவர் இவர் தாங்க. நடிகை ராதிகா பிரதாப் பொத்தன் திருமணம் 1985 நடந்து 1986 டிவோர்ஸ் ஆயிடுச்சு. 1978 நடிகராக மலையாளத்தில் அறிமுகமான பிரதாப் பொத்தன் 1979 வெளியான அழியாத கோலங்கள் படம் மூலமாக தமிழில் அறிமுகமானார். தொடர்ந்து மூடு பனி, வறுமை நிறம் சிவப்பு, நெஞ்சத்தை கில்லாதே போன்ற நல்ல நல்ல படங்கள் நடிச்சுட்டு வந்த பிரதாப் பொத்தன் இயக்குனராக மீண்டும் ஒரு காதல் கதை என்ற படம் மூலமாக 1985 அறிமுகமானார். பிரதாப் பொத்தன் ராதிகா தான் இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின். மீண்டும் ஒரு காதல் கதை படத்தோட ஷூட்டிங் நாட்களில் தான் பிரதாப் பொத்தன் ராதிகாவுக்கு இடையில் காதல் ஏற்பட்டு உடனே திருமணமும் நடந்திருக்கு. இந்த படம் சிறந்த அறிமுக இயக்குனருக்கான தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. ரெண்டாவது படமாக 1987 ரிது பேதம் என்ற மலையாள படத்தை இயக்குனார். இந்த படத்துக்காக நடிகர் திலகனுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான தேசிய விருது கிடைச்சிது. சிறந்த இயக்குனருக்கான ஃபிலிம்ஃபேர் அவார்ட் பிரதாப் பொத்தனுக்கு கிடைச்சது குறிப்பிடத்தக்கது. மூணாவது படமாக 1988 வருஷம் வெளியான டெய்ஸி என்ற மலையாள படத்தையும், நாலாவது படமாக 1988 வருஷம் சத்யராஜ் அம்மலா நடிப்பில் வெளியான ஜீவா என்ற படத்தையும், ஐந்தாவது படமாக 1989 வருஷம் கமல்ஹாசன் பிரபு நடிப்பில் வெளியான வெற்றி விழா என்ற படத்தை இயக்குனார். இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகி படம் 175 நாளுக்கு மேலே ஓடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் குவிச்சுது. ஆறாவது படமாக 1990 வருஷம் பிரபு குஷ்பு நடிப்பில் வெளியான மைடியர் மார்த்தாண்டம் என்ற படத்தையும், ஏழாவது படமாக 1991 வருஷம் தெலுங்கில் நாகார்ஜுன் கௌதமி நடிப்பில் வெளியான சைத்தன்யா என்ற படத்தையும், எட்டாவது படமாக 1992 வருஷம் சத்யராஜ் பானுப்ரியா கௌதமி நடிப்பில் வெளியான மகுடம் என்ற படத்தையும், ஒன்பதாவது படமாக 1993 வருஷம் ராம்கி ரகுமான் கௌதமி நடிப்பில் வெளியான ஆத்மா என்ற படத்தையும், பத்தாவது படமாக 1994 வருஷம் நெப்போலியன் சரண்யா நடிப்பில் வெளியான சீவலப்பேரி பாண்டி என்ற படத்தையும் இயக்குனார். உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த படம் தாங்க நெப்போலியனுக்கு நாயகனாக முதல் படம். சீவலப்பேரி பாண்டி பயங்கர ஹிட் ஆகி கலெக்ஷன் அழுனது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் கெரியருக்கும் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சது. பதினோராவது படமாக 1995 வருஷம் கார்த்திக் கௌதமி நடிப்பில் லக்கி மேன் என்ற படத்தை இயக்குனார். தமிழில் பிரதாப் பொத்தன் இயக்குன கடைசி படமான இந்த லக்கி மேன் தோல்வி படமாக தான் அமைஞ்சது. பன்னெண்டாவது படமாக 1997 வருஷம் சிவாஜி கணேசன் மோகன்லால் நடிப்பில் வெளியான ஒரு யாத்திரை மொழி என்ற மலையாள படம் தாங்க பிரதாப் பொத்தன் இயக்குன கடைசி படம். இது தொடர்ந்து நடிகராக பல படங்களில் பயணிச்சுட்டு இருந்த பிரதாப் பொத்தன் 15 ஜூலை 2022 உயிர் பிரிந்தாருங்க. நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்ட பிரதாப் பொத்தன் இயக்கிய படங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்டார் ரூட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.